ஹாய் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம 7 கிலோ கட்லா மீன் குழம்பு தாங்க நம்ம வந்து வைக்க போகிறோம். இதை வந்து நல்லா வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா அது வந்து இடித்து தாங்க நம்ம வந்து வைக்க போகிறோம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா இந்த இதில் வந்து இடிச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா இடித்து இந்த மாதிரி நல்லா வச்சுக்கலாங்க. வெங்காயம் வந்து தேவையானதை எடுத்து நல்லா இதை வந்து இடிச்சுக்கலாம். அதே போல் தக்காளியும் நம்ம வந்து அதே போல் நல்லா மசித்து வச்சுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இதிலே நம்ம வந்து மீன் வறுவல் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதிலே செய்ய போகிறோம். 7 கிலோ எடுத்து குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் வறுக்கிறதையும் நல்லா பார்க்கலாங்க. இதில் வந்து நம்ம நல்லா இதை தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசித்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மசித்தோன்னா மேலே எல்லாம் தெரிக்காது. அதுக்காக தான் நல்லா மசித்து வச்சுக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு பாருங்கள் ஏற்கனவே மீன் வாங்கி நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்காங்க. நல்லா அலசிட்டு நம்ம வந்து புளி வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு நல்ல பெரிய கை அளவுக்கு நம்ம வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுக்கணுங்க. நல்லா ஒரு உருண்டை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இதை வந்து பிணைஞ்சி நல்லா வடிகட்டிக்கலாங்க. தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் புளி கரைசல். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் மீன் வந்து எடுத்து நம்ம வந்து இதிலையே நம்ம வந்து வறுக்க போகிறோம். எடுத்துக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு நல்லா இதை வந்து நசுக்கி போட்டுக்கலாங்க. நசுக்கி போட்டுக்கலாம். நல்லா மசித்து விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சியும் சேர்த்து நல்லா இதை வந்து மசிச்சுக்கலாம். நல்லா மசித்து மீனோடு சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சம் நல்லா மசிக்கட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம புளி கரைசல் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள். உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கும் உப்பு வந்து தேவையானது 2 ஸ்பூன் அளவுக்கும் மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நல்லா இதை வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் தான் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பிணைஞ்சி ஒரு 1 அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்கணுங்க.
இப்போ நம்ம பாத்திரத்தில் சாம்பல் தேய்ச்சி அதை வந்து பின்னாடி வந்து கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சாம்பல் தேய்ச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சிட்டு வச்சு நம்ம வந்து காய விட்டுடலாம். நல்லா காலிட்டுற அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் பொடி வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கருகப்பிலை சேர்த்து நல்லா பொடி வரட்டும். மசிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம மசித்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். மசித்த தக்காளியையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா இதை வந்து கிளறி விட்டுடலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள் நல்லா மூடி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா வதங்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ புளி கரைசல் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றி நல்லா கொதிய விடணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரெண்டு வாளி அளவுக்கு, சின்ன வாளி அளவுக்கு நல்லா பெரிய நிறைய தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் அரைச்சி வச்சதுக்கு நல்லா சேர்த்துக்கலாங்க. ரெண்டு தேங்காய் வந்து சேர்த்து நல்லா திருவி அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை வந்து சேர்த்துட்டு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க.
ஏற்கனவே மல்லித்தூளில் வந்து சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன ஸ்பூன் தாங்க, ஏன்னா மிளகாத்தூள் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் வந்து பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும். நல்லா இதை வந்து கிளறி விட்டுடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வரணும். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு வந்து தேவையானதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மூடி வச்சிடலாங்க, நல்லா கொதி வரட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்க இந்த வந்து வறுக்கிற மீனை வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா சாந்து வந்துருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் வெந்ததும் திருப்பி விட்டுடலாங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க குழம்பு வந்து நம்ம பார்த்துக்கலாம். நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த கூடு மாதிரி நல்லா மேலே இருந்து நல்லா கொதி வந்து பாருங்கள், அந்த கோட்டிலேருந்து கீழே இறங்கியிருக்கு. அந்த அளவுக்கு நல்லா கொதிஞ்சு நல்லா வத்துற அளவுக்கு கொதியணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதியணும். மீன் எடுத்து போட்டுடலாம். எல்லா மீனையும் சேர்த்துக்கலாங்க. பத்து நிமிஷம் நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம வந்து மீனை வந்து இறக்கிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வெந்துடுச்சுன்னா மீன் எல்லாமே வந்து உடஞ்சிரும். மூடி வச்சிடலாங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு இறக்கிடலாம். பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரொம்ப வேக விடாமல் நம்ம வந்து இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து முடிச்சிடலாம். தேங்க்யூ.